புகைப்படக்காரரும் இந்நாள் பத்திரிகையாளர் என்று சொல்லக்கூடிய சிவசுப்பிரமணியன் அவர்கள் என்னை பற்றியான பொய்யான தகவல்களை அவருடைய சிறிய யூடியூப் சேனலில் பேசியிருக்கிறதாக அண்ணனுக்கு ஏன் இவ்வளவு கோபம் அப்படிங்கிறது தெரியல. ஒருவேளை நான் பிற காலனிகளில் பேசுகிறது உங்களுக்கு ரொம்ப கோபமாக இருந்தால் சொல்லுங்கள். காடு ஓரங்களில் இருக்கிற அல்லது காடு ஓரங்களில் பார்த்து வந்த கரிச்சாங்குருவிகளுக்கெல்லாம் நான் பதில் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லைன்னு தான் கருதுகிறேன். உங்களுடைய யூடியூப் சேனல்லையும் எந்த பயணச்செலவும் நீங்கள் எனக்கு தர வேண்டாம். நேரில் வந்து உங்கள் சேனல்லையும் நான் பேசுகிறேன். அப்படியாவது நீங்கள் சப்ஸ்கிரைபரை கூட்டிக்கோங்க. நீங்கள் எல்லா செய்திகளையும் சொல்லிக்கிட்டு இருக்கிறதே காவல்துறை என்ன சொன்னதோ அதை பற்றி தான் பேசிக்கிட்டு இருக்கீங்க. அண்ணே சத்தியமூர்த்தி அண்ணனே அப்படியே ஒரு நேர்காணல் எடுத்துருங்க. பழச போட்டுக்கிட்டு இருக்காதிங்க, புதுசாக எடுங்க, புதுசாக எடுத்து போடுங்க. சிட்டுக்குருவிகளுக்கும் சில்லு வண்டுகளுக்கும் நான் பதில் சொல்ல எனக்கு நேரம் இல்லை. கொஞ்சம் நாவை அடக்கி வாசிங்க, இல்லைன்னா அடக்க வேண்டியது இருக்கும். உலகமெல்லாம் பரவியிருக்கிற உறவு தமிழர்களுக்கு வணக்கம். புகைப்படக்காரரும் இந்நாள் பத்திரிகையாளர் என்று சொல்லக்கூடிய திரு சிவசுப்பிரமணியன் அவர்கள் என்னை பற்றியான தகவல்களை, பொய்யான தகவல்களை அவருடைய சிறிய யூடியூப் சேனலில் பேசியிருக்கிறதாக நட்பு வட்டத்தில் சொன்னாங்க. அதை பாருங்கள் அப்படின்னாங்க, நான் இப்பொழுது தான் பார்த்தேன். அண்ணனுக்கு ஏன் இவ்வளவு கோபம் அப்படிங்கிறது தெரியல. ஒருவேளை நான் பிற காலனிகளில் பேசுகிறது உங்களுக்கு ரொம்ப கோபமாக இருந்தால் சொல்லுங்கள். உங்களுடைய யூடியூப் சேனல்லையும் எந்த பயணச்செலவும் நீங்கள் எனக்கு தர வேண்டாம். நேரில் வந்து உங்கள் சேனல்லையும் நான் பேசுகிறேன். அப்படியாவது நீங்கள் சப்ஸ்கிரைபரை கூட்டிக்கோங்க. அப்புறம் வந்து சொல்கிறேன், இந்த காடு ஓரங்களில் இருக்கிற அல்லது காடு ஓரங்களில் பார்த்து வந்த கரிச்சாங்குருவிகளுக்கெல்லாம் நான் பதில் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லைன்னு தான் கருதுகிறேன். ஆனால் நட்பு வட்டம் ரொம்ப என்னைய நீங்கள் பேசியே ஆகணும்னாங்க, அதன் அடிப்படையில் பேசுகிறேன். காட்டுக்குள்ளே 65 நாள் தான் நான் பயணித்ததாக சொன்னீங்க, மகிழ்ச்சி. அதுவும் பங்களாப்புதூர் வழியாக தான் போனேன்னு சொல்கிறீங்க, அதை விட மகிழ்ச்சி. இந்த திறனாய்வு என்பது ரொம்ப ஆழமானது, ரொம்ப திறனாய்வு பண்ணி நீங்கள் கருத்துக்களை சொல்லணும். உங்கள் புத்தகம் நீங்கள் இப்போ பேசுகிறத பார்த்தாவே உங்கள் புத்தகத்தில் நிறைய பொய் இருக்கும்னு தான் நான் கருதுகிறேன். நான் இன்னும் அதெல்லாம் பார்க்கல, படிக்கலை, அதெல்லாம் விருப்பம் இல்லைன்னு வச்சுக்கோங்களேன். நான் மக்களோடு போய் அவங்க என்ன சொல்கிறாங்களோ அதன் அடிப்படையில் நான் பேசிகிட்டு இருக்கேன். அப்புறம் இந்த சிறையில் 15 நாள், அதுங்க போலீஸ் குலவாளி. உங்களுக்கு ஒன்று சொல்கிறேன், உங்களுடைய நேர்காணல்லையே இவன் யார், இந்த பையன் யார் அப்படின்னு காவல்துறை கேட்டதாக ஒரு பதிவு சொல்லியிருக்கிறீங்க. நான் காவல்துறையோடு உளவாளியாக இருக்கிறேன்னா என்னங்கிறத நீங்களே முடிவு பண்ணிக்கோங்க. நீங்கள் எல்லா செய்திகளையும் சொல்லிக்கிட்டு இருக்கிறதே காவல்துறை என்ன சொன்னதோ அதை பற்றி தான் பேசிக்கிட்டு இருக்கிறீங்க, அது எல்லாருக்குமே தெரியும். அப்புறம் சிறையில் என்னமோ 15 நாள் தான் நான் இருந்தேன். என் கூட பயணித்த அண்ணன் சுபா முத்துக்குமார், சத்தியமூர்த்தி அண்ணன், மணிகண்டன் மற்றும் பெரும் மதிப்பிற்குரிய போராளி அண்ணன் மாறன், செளியன், இனியன் போன்ற தோழர்கள்லாம் இருக்காங்க. அவங்களுக்கு தெரியும் நான் எத்தனை நாள் சிறையில் இருந்தேன். காட்டுக்குள்ளே அண்ணன் மாறன் தலைமையிலான குழு வருவதற்கு முன்னாலேயே நான் இருந்தவன். பரவாயில்ல, கொஞ்சம் நாவை அடக்கி வாசிங்க, இல்லைன்னா அடக்க வேண்டியது இருக்கும். அப்புறம் அந்த சத்தியமூர்த்தி அண்ணனை பற்றி சொல்லியிருக்கிறீங்க, அவர் என்னமோ உங்கள்கிட்ட சொன்னதாக. அதாவது சத்தியமூர்த்தி அண்ணன் வந்து ஒன்றுக்குள்ள ஒன்றா நாங்கள்லாம் இருந்திருக்கிறோம். அவர் எங்களோடவே தொடர்பு கொண்டு 1 வருஷம் ஆச்சு, எங்கே இருக்கிறாருன்னு எங்களால் கண்டுபிடிக்க முடியல. உங்களுக்கு அவர் தொடர்பில் இருக்கிறாருன்னு சொன்னால் பரவாயில்ல, உங்கள்கிட்டயாவது தொடர்பில் இருக்கிறாருங்கிறது மகிழ்ச்சியாக இருக்குது. பரவாயில்ல அண்ணே, சத்தியமூர்த்தி அண்ணனே அப்படியே ஒரு நேர்காணல் எடுத்துருங்க. பழச போட்டுக்கிட்டு இருக்காதிங்க, புதுசாக எடுங்க, புதுசாக எடுத்து போடுங்க. அதுதான், வேறு ஒன்றும் இல்லை. அப்புறம் சிட்டுக்குருவிகளுக்கும் சில்லு வண்டுகளுக்கும் நான் பதில் சொல்ல எனக்கு நேரம் இல்லை. நன்றி.